ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புள்ளானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான நகைகள் மாயமாகியுள்ளதாக உடனுக்குடன் செய்தி வெளியாகியுள்ளது. 75 லட்சம் மதிப்புள்ள கோவில் நகைகள் மாயமாகியுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகு இணைகிறார். வணக்கம் ரகு, இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாணவி. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புள்ளானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மாயமாகி இருப்பதாக ராமநாதபுரம் போலீசில் அந்த ராமநாதபுரம் சேகரி சமஸ்தான திவான் புகார் அளித்துள்ளார். இந்த சம்பவம் ராமநாதபுரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக புகழ் பெற்ற ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புள்ளானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற பழமையான திருக்கோவிலாகும். இந்த கோவில் ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு தாத்தியப்பட்டது. இந்த நிலையில் இந்த கோவிலுக்கு சொந்தமான நகைகள் அனைத்தும் பரம்பரை ஸ்தானிகர்களிடம் இருந்து வந்துள்ளது. இவர்கள்தான் அந்த கோவிலுக்கு சொந்தமான அனைத்து நகைகளுக்கும் பொறுப்பாளர்களாக இருந்து வருகின்றனர். பரம்பரை பரம்பரையாக பொறுப்பாளர்களாக இருந்து வருகின்றனர். தற்போது இந்த கோவிலின் ஸ்தானிகராக சீனிவாசன் என்பவர் இருந்து வருகிறார். அவரது பொறுப்பில் தான் அந்த கோவிலுக்கு சொந்தமான அனைத்து நகைகளும் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சேதுபதி சமஸ்தானம் திவான் பழனிவேல் பாண்டியன் திருக்கோவில் நகைகளை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்ட போது கோவிலுக்கு சொந்தமான நகைகள் குறைவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து இது குறித்து அந்த நகைகளின் பொறுப்பாளராக நகைகளை பாதுகாக்கும் பொறுப்பில் இருந்த ஸ்தானிகரான சீனிவாசனிடம் கேட்டபோது நகைகள் இருப்பதாகவும் அதை எடுத்துத் தருவதாகவும் கூறியிருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு பிப்ரவரி 29 வரை இதற்கான நேரம் கொடுக்கப்பட்டுள்ள கெடு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கெடுவுக்குள் அந்த நகைகளை கொண்டு வந்து ஒப்படைப்பதாக கூறியிருக்கிறார். ஆனால் அவர் அந்த தேதிக்குப் பிறகும் நகைகளை கொண்டு வந்து ஒப்படைக்கவில்லை. அந்த கோவில் கருவூலத்திலும் இல்லை, கோவிலிலும் இல்லை என்பது திவான் நடத்திய சோதனையில் தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் சேதுபதி சமஸ்தானம் திவான் பழனிவேல் பாண்டியன் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புள்ளானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலில் உள்ள கோவிலுக்கு சொந்தமான 75 லட்சம் மதிப்பிலான நகைகள் மாயமானதாகவும் இது குறித்து அந்த நகைகளின் பொறுப்பாளரான ஸ்தானிகரிடம் கேட்டதற்கு அவரிடம் இல்லை என்று கூறுவதால் அவரிடமிருந்து அந்த நகைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று ராமநாதபுரம் எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரை தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உலக புகழ்பெற்ற பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான நகைகள் மாயமான சம்பவம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாலதி ரகு குறித்தான தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.